தேவங்களை சம்பூர்ணம் உள்ளவராக்குவார், சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்குவார், பூரணம் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்குவார் என்ற தலைப்பிலே கடந்த ஒரு சில வாரங்களாக வேத வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒன்று குறந்தையர் 1:9 அந்த வேத தியானத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் திறவுகோல் வசனமாக 4-5 வாசித்தோம். வாசியுங்கள். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். 3 குறிப்புகள் எடுத்தோம். 1, தேவன் உங்களை சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்குகிறார். யாரை? மகிமையான தம்முடைய விசுவாசிகளை. உங்களை குளோரியஸ் பிலீவர்ஸ் என்ற தலைப்பிலே 9 குறிப்புகளை அந்த பகுதியிலே நாம் படித்தோம். தேவனுடைய சபை, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், சகல பரிசுத்தவான்களோடும் ஐக்கியம் உள்ளவர்கள், கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் உள்ளவர்கள், கிருபையிலே நிறைந்தவர்கள், கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள், இவர்களை தேவன் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கியிருக்கிறார். சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கியிருக்கிறார். என்னென்ன காரியங்களிலே அவர்களை சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கினார்? தம்முடைய சபை, தம்முடைய பரிசுத்தவான்கள், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவரோடு ஐக்கியம் உள்ளவர்கள். என்னென்ன காரியங்களிலே அவர்களை சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கினார்? கிரேட் பெனவலன்ஸ், பெரிய சம்பூரணம். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் 2 காரியங்களை படித்தோம். 1, அவர் நம்மை சகல வசனத்திலும், இன் ஆல் அட்டரன்ஸ், எல்லா உபதேசத்தில் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கின. கர்த்தருடைய வார்த்தை ஃபைனல், அதோடு யாரும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, ஃபைனல். அதிலே நம்மை சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கியிருக்கிறார். நாம் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். 2வதாக, கடந்த வாரத்திலே பார்த்தோம், கடந்த இன் ஆல் நாலெட்ஜ், எல்லா அறிவில், 3 குறிப்பாக அதை சொல்லிக் கொடுத்தேன். 1, அவரை பற்றிய அறிவு. அவரை பற்றிய அறிவிலே நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடைந்தால்தான் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள முடியும். அவரை பற்றிய அறிவு, அதில் நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடைந்தால்தான் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக நடந்து கொள்ள முடியும். 2வது, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. 1வது, அவரை அறிகிற அறிவு. அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வார், என்ன செய்ய முடியாது. தேவனால் எல்லாம் முடியுமா, முடியாதா? தேவனால் எல்லாம் முடியும்னு சொல்றேன், கை வைத்து அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கெல்லாம் சொல்றீங்க தேவனால் எல்லாம் முடியவங்க. நான் ஒரு முறை தேவனால முடியாதவைகள் அப்படின்னு 7 காரியம் பேசியிருக்கேன். இப்போ ஆமாம் ஆமாம், மீ தேவனால் போய் சொல்ல முடியுமா? எல்லாம் முடியும் நீங்கள, தேவனால் போய் சொல்ல முடியுமா? அப்படி தேவனால முடியாதவைகள்னு சில காரியம் இருக்கு. பிரியமானவர்கள், தேவனுடைய சித்தத்தை அறிகிறார். எது தேவனுக்கு முடியும், எது தேவனுக்கு முடியாது என்று தேவனை பற்றிய அறிவு. அப்புறம் தேவனுடைய சித்தத்தை அறிகிறார். 3வது, தேவனுடைய அறிவு. வாட் காட் நோஸ் We also know.
தேவ அறிவு. அதேதான் சிஸ்டர் சாந்தி தன்னுடைய சாட்சி கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார். அவர் அறிந்திருக்கிற காரியங்களை நாம் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே என்று இருக்கு. இந்த சபையிலே எல்லா வசனம் உபதேசத்திலும் அவங்க சம்பூர்ணமா இருந்தால் போதாது. பிரியமானவர்களே, எல்லா அறிவிலேயும் சம்பூர்ணமா இருந்தால் போதாது. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலே சம்பூர்ணப்பட்டிருக்க வேண்டும். We should be richly blessed with Jesus' testimony. God should enrich us with His testimony. திரும்ப வாசியுங்கள் 4வது வசனம். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே. தமிழ்ல கிறிஸ்துவை பற்றிய சாட்சி என்று இருக்குது. ஒரு மொழிபெயர்ப்பில் The message of the gospel confirmed in you. கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம், கிறிஸ்துடைய நல்ல செய்தி, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இப்போது உயிரோடு எழும்பி பலனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு திரும்ப வருவார். இந்த கிறிஸ்துவை பற்றிய சாட்சி, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் உங்களிலே பலமாய் உறுதி பண்ணப்பட்டிருக்கு. அதுல நல்லா பெருகி இருக்கிறேன். அதுல சம்பூர்ணமுள்ளவர்களா இருக்கிறீர். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தெள்ளந்தெளிவாய் உங்களிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தெள்ளந்தெளிவாய் உங்களிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், அவர் நம்மை சம்பூர்ணம் உள்ளவர் ஆக்குவார் என்று சொன்னார். ஏதோ பீரோ நிறைய துணி இருக்கும், நிறைய வீடு இருக்கும், பேப்பர் வைக்கிற கூட இடமில்லாம கரன்சி நோட்டா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு சிலர் சொல்ற செய்வார். கர்த்தர் நன்மை குறைபடப்பட மாட்டார். எனக்கு நன்மை குறைபடவே இல்லை. பிரியமானவரே, சில காரியங்களை கேட்டால் ஆச்சரியமா இருக்கும், வேடிக்கையா இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நன்மை குறைபட மாட்டார். ஒரு முறை என்னுடைய சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார். எப்படி என்னுடைய கார் நல்ல கண்டிஷனில் இருக்குது, அதை நான் உன்னை கொடுக்கணும்னு விரும்புகிறேன். நீ பழைய ஒரு சாண்ட்ரா சிட்டிக்குள்ளெல்லாம் போகிறக்கா வச்சிருந்த, அதுக்குள்ள என் காரை எடுத்துக்கோ. வெளியிடங்களுக்கு போறதுக்கும் பிரயோஜனமா இருக்கு, ஊழியத்துக்கு எடுத்துக்கோ. நேரம் இல்லை, போய் அதை பற்றி யோசிக்க நேரம் இல்லை. நான் பிற சொல்றேன், ரொம்ப நாளைக்கு முன்பாக என்னுடைய சாண்ட்ராவை 2-3 பேர் கேட்டிருந்தார். சரி, யாருக்குமே நான் எஸ் சொல்லாம விட்டுருந்தேன். இவர் ஃபோன் பண்ண அன்னைக்கு ஒரு சகோதரர் வந்து கேட்டார். பஸ் நம்மகிட்ட கேட்டேனே, நீங்கள் ஒன்றுமே சொல்லலையேன்னு. சரி, எடுத்து எனக்கு கார் கொடுக்குறவரும் எனக்கு ரேட் சொல்லலை, காரை கொடுக்கறதுக்கும் நானும் ரேட் சொல்லலை. பிரியமானவர்களே,
அந்த டிரான்சாக்ஷன் முடிந்தது. தொகை எடுக்க முடியல. வாட்டி யார் ரூபா கட்ட உன்னை இருக்கதை கொடுத்துடு, வேற மீது உனக்கு எப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல முடியுமோ கொடு. அந்த காரை கர்த்தர் அனுப்பிட்டார். ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரமாட்டார் என்று சொல்ற நம்ம சபையில் உள்ள தம்பிமார் இதுல ஈடுபட்டபடினாலே திறந்து பேசு. அந்த காரை கொண்டு வருவதற்கு நம்ம தம்பிமார் தான் 50,000 ரூபாய் கொண்டு போனாங்க. இந்த கார் வித்த காசு ஒரு பேப்பர் எழுதல. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆனா நம்ம எதிலே சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்குகிறார்? முதலாவது அவருடைய உபதேசத்துல, இரண்டாவது அறிவுல, மூன்றாவது அவருடைய சாட்சி. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவருடைய சாட்சியில நாம் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 3:2-3 வாசிப்போம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும், சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற, சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. எங்கள் நிருபம் நீங்கள் தானே. இதை சொல்ல தவறாக, உங்க இருதயத்துல தேவன் எழுதியிருக்கிறாரு, உங்கள் இருதயத்துல அல்ல. நல்லா கவனியுங்க, எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய இருதயத்தில் ஒரு சத்தியம் வெளிப்பட்டிருக்கிறது. என்னுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவ வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஜனங்கள் வாசிக்கிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், என் இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிற சத்திய வசனங்களை ஜனங்கள், மக்கள் உங்களிலே வாசிக்கிறார். இவ திரும்ப வாசியங்கள் புரிந்து கொள்வீர்கள். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும், சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும், சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. எங்கள் நிருபம் நீங்கள் தானே. இருதயத்தில் இருக்கிறத உங்க வாழ்க்கையாக மாறி இருக்கு. என் இருதயத்தில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையாக மாறி இருக்கு. சத்தியத்தை கேட்கிறீர்கள். உங்களுடையதை நாடி அல்ல, உங்களுடைய பணம் பொருளை நாடி அல்ல, உங்களை நாடி. பவுல் சொன்னது போல, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த எல்லா சத்தியங்களையும் மறைக்காமல் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு அநேக இடங்களிலே ஊழியக்காரர்கள் தங்களுக்கு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். காசு பணம் சம்பாதிப்பதற்காக விசுவாசிகளிடத்திலே சத்தியத்தை மறைப்பார். வேதம் சொல்லுகிறது, அநியாயத்தினாலே சத்தியத்தை மறைக்கிற அவபக்தி உள்ள மனுஷர், அவருடைய அக்கிரமமான நடைக்கு கேட்ட பலன் அவர்களுக்கு வரும் என்று. யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. இந்த சத்தியத்தை சொன்னா போயிடுவாங்க, நிறைய காணிக்க கொடுக்கிறவங்க, தசம பாகம் கொடுக்கிறவங்க. பிரியமானவர்களே, சமீபத்தில் பொதுவாக நம்ம சபையில மற்ற வித்தியாசமானவர்கள் வருவார்கள், மிஷினரிமார் வருவார்கள். வருகிறவர்களை நாம் பயன்படுத்துகிறோம், அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆனால் என் மனைவிக்கு நகை வேண்டாம், அது சத்தியம். என் மகளுக்கு நகை போட மாட்டேன், அது சத்தியம். என் விசுவாசிகள்லாம் நகை போடக்கூடாது, அது சத்தியம். ஆனால் இவங்களுக்கு செய்தி கொடுப்பதற்கு அதை சத்தியமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களை தான் அழைப்போம் என்று சொன்னால், நம்முடைய சபையில் அது நடந்தது. நகை போட்டவர் வந்திருக்கிறார், நகை போட்டவர் ஊழியம் செய்திருக்கிறார், நகை போட்டவர் நீங்களும் ஊழியம் செய்கிறீர்கள். சண்டே ஸ்கூலில் இருக்கிறீங்க, மற்ற ஊழியங்களில் கலந்து கொள்ளுகிறீர்கள், அஷஸாக வாலண்டியர்ஸாக ஹெல்பர்ஸாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்கள், ஆனால் அதை மறைக்கிறவள், சொல்ல பயப்படுகிறவள்,
இதை நானே என் குடும்பம் இப்படி இருந்துட்டு போயிடும் பரிசுத்தம் வெளியே சொல்ல மாட்டேன், சொன்ன ஜன்னங்கள் போயிருவேன். சத்தியத்தை மறைக்கிறவன் உங்க எல்லாரையும் நேசிக்க. ஆனா எங்களுக்கு தெரிந்ததை திறந்த முகமாய் சொல்லு. எங்கள் இருதயத்தில் எழுதியிருக்கிறவை மற்றவர்கள் அறிந்தும் வாசிக்கிறதுமான நிருபங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. சமீபத்தில் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். நம்ம சபையினுடைய உறுப்பினர் அல்ல, அந்த அப்பா அம்மா எங்க மேல அன்புள்ளவர்கள். அவங்க சில ஆராதனைக்கு இங்க வந்திருக்கிறார்கள், ஊழியத்து நிமித்தமாய் வந்திருக்கிறார்கள். அந்த சகோதரிக்கு அவளுடைய பெற்றோர் அவளுடைய சகோதரர்கள் ஒரு நாள் பிறந்த நாள் விழா எடுக்கிறார்கள் ஒரு ஹோட்டல்ல. அந்த சகோதரியுடைய பிறந்த நாள், அந்த பாஸ்டர்மாவுடைய பிறந்த நாளுக்காக அவளுடைய பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் கேக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த மெழுகுவர்த்தி ஏற்றி அதை ஊதி அணைக்கிற நேரம் வருகிறது. அப்போது அவருடைய மகள், இப்படி கேண்டெல்லாம் ஊதக்கூடாது, ஏன் என்று கேட்டால், எங்கள் அம்மா பிறந்த நாளைக்கு எதுக்கு நல்ல நிலைமை கேண்டில் ஊதி அணைக்கிறீங்க, கேண்டில் ஊதக்கூடாது, என்னம்மா அப்படி சொல்ற, எல்லாம் நல்லா படித்தவர்கள், பெரிய பெரிய பட்டம் பெற்றவர், பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறவர், என்னம்மா அப்படி சொல்ற அப்படின்னு. ஆமா, இதுதான் அதனுடைய பின்னணி. உனக்கு யார் சொன்னான்? உடனே அந்த பிள்ளை சொல்றது, பாஸ்டர் ராபர்ட் சைமன் சொன்னான். அப்ப அங்க இருக்கிற இன்னொரு பெரிய சபையில் உள்ள ஒரு மூத்த விசுவாசி, அந்த பிள்ளையுடைய மாமா, இன்னொரு சபையில் உள்ள பெரிய விசுவாசி, ஆமா பாஸ்டர் ராபர்ட் சைமன் இப்படிதான் எல்லாத்துக்கும் சொல்லுவார், பாஸ்டர் ராபர்ட் சைமன் இப்படிதான் எல்லாத்துக்கும் சொல்லுவார். உடனே அந்த பிள்ளை கேட்டுச்சான், அவர் சொன்னது சரியா தப்பா? இந்த பழக்கம் ஒரு ஆளை கொல்லுவதற்காக அந்த ஊதி அணைக்கிற பழக்கம் தானே, சொன்னது சரியா தப்பா? உன்னை எல்லாரும் அமைச்சா, சரி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதுக்குள்ள இந்த அப்பா அம்மாவும் சொன்னாங்க கேண்டில் அணைக்க வேண்டாம். பிரியமானவர்களே, கேக் வெட்டுறதுக்குள்ள ஹோட்டலுக்காரன் ஓடி வந்தான், ஐயோ கேண்டில் ஏற்றலையா, கேண்டில் ஏற்றி அணைக்கலையா, கேண்டில் அணைக்கலையா? அப்போ அவங்க சொன்னாங்களா, இல்லை நாங்கள் கேண்டில் அணைக்க மாட்டோம். இது நல்ல கவனிங்க. இப்ப என்ன நடக்கிறது, என் இருதயத்தில் எழுதியிருக்கிறது, எனக்கு எது சத்தியமா தெரியுதோ அதை நான் மறைக்காம சொல்றேன். அதை கேட்ட ஒரு பிள்ளை தன்னுடைய உறவினர்களுக்கு, படித்து பட்டம் பெற்றவர்களுக்கு, அந்த ஹோட்டல்காரர்களுக்கு, அவர்கள் வாசித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிருபமாய் மாறுகிறார். புரிந்து கொண்டவங்க கையில கட்டி கத்திர ஸ்தோத்திரிக்க பார்க்கலாம். என்ன நடக்கிறது, நீங்கள் எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்களுக்கு நீங்கள் நிருபங்களாய் மாறுகிறீர்கள். என் இருதயத்தில் எழுதப்பட்ட சத்தியத்தை அந்த பிள்ளை கேட்கிறார், உறவினர்கள் அதை அவளிலே வாசிக்கிறார்கள், உறவினர்கள் அதை அறிந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது சாட்சியின் ஜீவன். இயேசு, நீங்கள் பரிசுத்தாவி வரும்போது பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், அது மூல பாஷையில என்னுடைய சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியம் எல்லாம் வேற ஒன்றுமல்ல, கிறிஸ்துவுக்கு சாட்சியாயிருந்தார். அதனால தான் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம், அதையும் வாசிப்போம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்பது தமிழ்ல வெளியரங்கமாய் இருக்கிறது என்று இருக்கிறது. வெளியரங்கம் அந்த ரங்கம் எல்லாரும் பார்க்கணும், உங்க ஸ்கூல்ல பார்க்கணும், உங்க வேலை ஸ்தலத்துல பார்க்கணும், பணித்தளத்துல பார்க்கணும். நீ இயேசுவினுடைய சாட்சி, நீ கிறிஸ்துவினுடைய சாட்சி, அது வெளியரங்கமா இருக்க வேண்டும். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்குது, மேனிஃபெஸ்ட்லி டிக்ளேர்ட், வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. மேனிஃபெஸ்ட்லி டிக்ளேர்ட்,
வெளிப்படையாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிச்சுருக்கமாய் மூன்று குறிப்புகளை சொல்லுகிறேன். முதலாவது நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கை முறை, நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை செய்கை கொடுக்கல் வாங்கல், நம்முடைய நடைமுறை கிறிஸ்துவின் சுவிசேஷமாக இருக்க வேண்டும். கேட்கிறாங்க பிள்ளைங்க, ஏமா நீ நகை போடல, எங்க அப்பா போடக்கூடாதுன்ற, உங்க அப்பாவுடைய நிருபம், உங்க அப்பா போடக்கூடாதுன்ற, எங்க சபையில போட மாட்டாங்க, சபையை பற்றிய சாட்சி நீ சொல்லுகிறாய், என் சரீரம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்தை நான் ஒரு விக்கிரகம் போல வைக்க விரும்பலை, நான் தான் தேவனுடைய ஆலயம், எனக்குள்ள தேவன் இருக்கு, என் சரீரத்தை நான் பரிசுத்தமா காத்துக்க விரும்புறேன். இப்போ மேனிஃபெஸ்ட்லி யூ டிக்ளேர், வெளியரங்கமாக நீ சாட்சியாயிருக்கிறாய், எல்லாரையும் போல உடுத்த முடியும், எல்லாரையும் போல செய்ய முடியும். பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, நாளைக்கு மிஸ் கேட்டாங்கன்னா இப்படி சொல்லிவிடணும், சார் கேட்டாங்கன்னா இப்படி சொல்லிவிடணும், நாலு பேர் சேர்ந்து ஒரே மாதிரி சொல்லிவிடலாம். ஒரு வேடிக்கையான ஒரு கதை வாசித்து, ஒரு பௌதீக தேர்வு, நாலு பாய்ஸ் அவங்க சரியா படிக்கல, பரீட்சை எழுதுறதுக்கு எக்ஸ்கியூஸ் வாங்கணும், ஒரு பிளான் போட்டாங்க, நாலு பேரும் சட்டையெல்லாம் அழுக்காக்கிட்டு ப்ரொஃபஸர் பேராசிரியர் பார்த்தாங்க, பார்த்து சொன்னாங்க, சார் நாங்கள் இந்த மாதிரி ஒரு மேரேஜுக்கு போயிட்டு வந்தோம், வர்ற வழியில் வண்டி திடீர்னு நடுக்காட்டில் பங்க்சர் ஆயிடுச்சு, விடிய விடிய உட்காந்து பஞ்சர்லாம் பார்த்து திரும்ப போட்டு நாங்கள் வந்தோம் சார், அதனால் படிக்க முடியல சார், ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுங்க சார், ட்ரெஸ் எல்லாம் அழுக்க. ப்ரொஃபஸர் பார்த்தா பரதம், அதனால என்னப்பா பரவாயில்ல, நீங்கள் நாலு பேர் நாளைக்கு எழுதுங்க, நல்லா படிச்சுட்டு வாங்க, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்னு போட்டு அடுத்த நாள் வந்தோன்னு ப்ரொஃபஸர் சொன்னார், உங்கள் நாலு பேருக்கும் ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான், நீ அதை எழுதுனா போதும், நாலு பேர் நாலு ரூம்ல உட்காரணும், இது ஒரே சந்தோஷம், ரெண்டு கேள்வி தானா, கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தேன், முதல் கேள்வி வாட் இஸ் யுவர் நேம், உன் பேர் என்னன்னு இருந்துச்சு, எழுதிட்டான். ரெண்டாவது கேள்வி பார்த்தேன், எந்த வீல் பஞ்சரா இருந்துச்சு, நாலு பேரும் தலையை சொல்லிடுறான், போய் தானே சொன்ன, எந்த வீல் பஞ்சரா இருந்துச்சு, சேர்ந்து போய் சொல்லணும், பிளான் பண்ண மாட்டிக்கிட்டேன், ஆளுக்கு ஒரு வீல், இப்ப எப்படி வேற ரூம் வேற, என்ன எப்படி கம்யூனிகேட் பண்ண, பிரியமா சிலர் கேக்குறீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்க கூடாது, அவன் வாட்ஸ்அப் போன் இல்லையா, பிரியமா நீ போய் சொல்ல மாட்டியா, சொல்ல மாட்டேன், ஏன் போய் சொல்ல மாட்டேன், பைபிளில் சொல்லியிருக்கு, பொய்யராணி ஒரு ரெண்டாம் மரணம் அக்னியும் கந்தையும் வேற கடலில் சாமியார் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்பா, என்ன கேளு ஒரு காசு சொல்லியிருக்கோம். பிரியமானவர், நம்ம பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்துவின் எழுதப்பட்ட நிருபங்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய சாட்சி நம்ம வாழ்க்கையில் பூரணப்பட்டிருக்கணும், சும்மா பண்டிகை கிறிஸ்தவங்களாக இருந்தெல்லாம் பிரயோஜனம், குட் ஃப்ரைடே கொண்டாடினேன், ஈஸ்டர் கொண்டாடினேன், கிறிஸ்மஸ் கொண்டாடினேன், மாய்மாலை 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 ஒன்றும் கிடையாது, இயேசுவனுடைய சாட்சி நம்மிலே விளங்காமல் நாம் கிறிஸ்தவர்கள் என்பது பொய். பிரியமானவர், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நிலை இருந்தாலும் சரி, குறிப்பை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன், ஆங்கில ஆராதனை சற்று நேரம் எடுத்து சொன்னேன், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி இருக்கு. நேற்று ஒரு தம்பி என்னை சந்தித்து, போன வாரம் மாலையில் ஆவியினாலே நடத்தப்படுகிறதை குறித்து பேசி அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த பிரசங்கம் கேட்டது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசினா கூட நான் ஜெபிச்சு ஜெபிச்சு தான் பேசுகிறேன், எங்கள் அப்பாட்ட இந்த ஒரு வாரம் முடிச்ச நான் எதிர்த்து பேசவே இல்லை, ஆவியினால் நடத்தப்பட விரும்புகிறேன்னு.
எனக்கு என்னுடைய ஆரம்ப நாட்கள் நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. சில முறை நான் சொல்லியிருக்கு, நான் ரட்சிக்கப்பட்ட புதிய ஞானஸ்தானம் எடுத்து 2-3 நாட்கள் ஆயிருக்கும். ஒரு நாள் ஒரு கடையிலே, கிட்டத்தட்ட நம்ம பிரசவாக்கு முனையில உள்ள ஒரு தூரத்தில் உள்ள கடையில, எங்க அம்மா ஒரு பொருள் வாங்கி கொண்டு வர சொன்னது. எனக்கு அப்போது 21 வயது. ஓடி போய் அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்தேன். வந்த உடனே எங்க சிஸ்டர் அன்பா கேட்டாங்க, தம்பி ஒரு லெட்டர் அவசரமா போஸ்ட் பண்ணணும், போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்னாங்க. அதுவும் ஏறத்தாழ அதே தொலைவு போக வேண்டும். அங்கே போய் அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிவிட்டு வந்தேன். நான் உள்ளே வரும்போது மிக அன்பாக தாழ்மையாக கெஞ்சி இன்னொருக்கா மன்னிப்பு கேட்டு, தம்பி தயவு மன்னிச்சுக்கோ, சாரிடா சாரிடா, இந்த அவசரமா இந்த பொருள் வேணும் சொல்ல மறந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோடா, போய் வாங்கிட்டு வாடா என்று சொன்னார். அவ்வளவு பணிவாய் கேட்கும்போது கூட நான் கொஞ்சம் முகத்தை காட்டி சொன்னேன், முதலாவதே சொல்லியிருக்கக்கூடாதா, முன்பே சொல்லியிருக்கக்கூடாதா என்று கேட்டேன். உடனே இன்னொரு அக்கா சொன்னாங்க, தம்பி உன்னை 1 மைல் தூரம் ஒரு வலை பலவந்தம் பண்ணினா, இனி 2 மைல் தூரம் போடுறதுக்கு ஆயத்தமா இருக்கணுமே. உன்னை 3 தடவை கடைக்கு போ சொன்னா, நீ 6 தடவை போகிறதற்கு ஆயத்தமா இருக்கணுமே. நீ ஞானஸ்தானம் எடுக்க என்னப்பா பிரயோஜனம்? அப்ப எங்க வீட்டுல யாருமே ஞானஸ்தானம் எடுக்க, நீ ஞானஸ்தானம் எடுத்து என்ன பிரயோஜனம் என்றார்கள். அந்த ஒரு வார்த்தைக்காக திரும்ப வேக வேகமாக ஓடி, பிரியமானவர், நம்ம ஃபேமஸ் பச்சைபாஸ் காலேஜ்ல ஒரு நல்ல ஆவிக்குரிய பையன் இருந்தான். அந்த காலேஜில் அவனுக்கு பேரே சாமியார். டே சாமியார் வந்துட்டான்டா, டே சாமியார் வர்றான் பாருடா. அநேகர் அவரை கேலி செய்வார்கள். கேலி செய்தவர்கள்லாம் யார் இன்றைக்கு தெரியாது. ஆனால் பாஸ்டர் சாம்சன் ராய் அவர்களை இன்றைக்கு உலகம் முழுவதும் அறிந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய எல்லாரும் அறிந்து வாசிக்கத்தக்கதாக நாம் கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக இருக்கும். சாட்சி சம்பூர்ணப்பட்டிருக்கும். வேகமாய் குறிப்பை சொல்லி கடந்து போகிறது. 2வது, 1 நம்முடைய வாழ்க்கை, 2வது நம்முடைய வார்த்தை. எப்போது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசுவை பற்றி பேசும், ஓடுற ட்ரெயின்ல பேசும், ஃப்ளைட்ல பேசும், பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது பேசும், கொலீக்ஸோட பேசும். இந்த மீன் வரும் என்று கொக்கு காத்து கொண்டிருக்கிறது போல அந்த கொக்குக்கு தான் மீன் கிடைக்கும். அதுபோல எப்படா யார்கிட்டா வசனத்தை சொல்லலாம், வசனத்தை சொல்லலாம், இயேசுவை பற்றி சொல்லலாம், ரட்சிப்பை பற்றி சொல்லலாம், யாருக்காக ஜெபம் பண்ணலாம், யாருக்கு ஒரு டாக்ஸ் கொடுக்கலாம் என்று காத்திருக்க வேண்டும். வெறுமனே உங்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்கள் வார்த்தை சாட்சியாக இருக்க வேண்டும். இயேசுவை பற்றி பேச ஆயத்தமா இருக்கும். தைரியமா சொல்றேன், மனுஷருக்கு முன்பாக இயேசுவை பற்றி பேசுவதற்கு வெட்கப்படுவீர்களே ஆனால், பயத்தோடு சொல்லுகிறேன், இயேசு திரும்ப தூதர்களோடு வரும்போது உங்களை குறித்து வெட்கப்படுவார். யார் யாரெல்லாம் மற்றவங்கிட்ட இயேசுவை பற்றி பேச வெட்கப்படுகிறீர்களோ, பிரியமானவர்களை பயத்தோடு சொல்லுகிறேன், இயேசு திரும்ப வரும்போது கண்டிப்பாக உங்களை குறித்து வெட்கப்படுவார். அதுல என்ன வெக்கம் இருக்கு? உலக ரட்சக, ஜெகத்து ரட்சக, சுந்தரமூர்த்தி, தியாகராஜ், அன்பின் உருவம், பரிசுத்த, வைத்தியநாதன், சுகமாக்குகிற தேவன், வைத்தீஸ்வரன், இந்த நாமத்தை சொல்றதுக்கு யாருக்கு வெக்கம்? இதுல என்ன வெக்கம் இருக்குது? ஜெகத்து ரட்சகர்னு அவர் சொல்லக்கூடாதா? அவர் தான் தியாகராஜன் சொல்லக்கூடாதா? எல்லா வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் மெலவீனங்களுக்கும் ஒரே ஒரு வைத்தீஸ்வரன், நமக்கு சுகம் உண்டாகும்படி அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லக்கூடாதா? இது மதம் அல்ல. அவர் மரித்து உயிர் தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார், திரும்ப வரப்போறார். அவர் தான் நமக்கு பாவ மன்னிப்பு அருளுகிறவர். அவர் தான் கண்ணி மைந்த. பிரியமானவர், அவர் தான் கருணை, கருணாமூர்த்தி. மூர்த்தி என்றால் சிலை. கருணைக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அந்த உருவம் தான் இயேசு கிறிஸ்து.
மூர்த்தி என்றால் சிலை, உருவம். கருணைக்கு உருவம் கொடுங்க, வேற யார் வருவா? வேற யார் தியாகத்துக்கு ராஜா? தீமையை பாராத சுத்த கண் இருக்கு. பிரியமானவர், இயேசுவை பற்றி பேச வைக்கப்படாது. எப்படி ஆகிலும் சாட்சி சொல்லுகிறதுல சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும், உங்களுடைய வார்த்தை சாட்சியாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான ஒன்று மூன்றாவது, உங்களுடைய வாசனை சாட்சியாக இருக்க வேண்டும். இப்ப சந்தனத்தினால் உள்ள ஒரு பெர்ஃபியூம், ஒரு சென்ட் போட்டு ஒருத்தருங்க வர்றாங்க, நடந்து வர்றாங்க, நான் சென்ட் போட்டிருக்கேன், சென்ட் போட்டிருக்கேன், சென்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு கொட்டடிச்சுட்டா வரணும்? பேசாம வர்றாங்க. அவங்க அங்க வரும்போதே அந்த வாசனை பரிமளிக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு அந்த வாசனை பிடிக்கும், ஒரு சிலருக்கு அந்த வாசனை பிடிக்காது. மல்லிப்பூ வாசனை சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு தலைவலி வரும். ரோஜாப்பூ வாசனை சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஜவாது வாசனை, இப்படி பல வாசனைகள் இருக்கின்றன. ஒருவருக்கு அது பிடிக்கும், ஒருவருக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும், அப்படியே ரிஃப்ரெஷ்ஷா இருக்கும், புத்துணர்ச்சியா இருக்கும். ஒருவருக்கு அதே வாசனை மூக்க தொலைக்கும். பிரியமானவர்களே, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தகமாக இருக்கும். எல்லா இடங்களிலும் அவர் எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கெட்டுப்போர்களுக்குள்ளே அது அழிவுக்கு ஏதுவாகவும் சாவுக்கு ஏதுவாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது ஜீவனுக்கு ஏதுவாகவும் இருக்கிற ஒரே வாசனை. சிலருக்கு அழிவுக்கு ஏதுவாய் இருக்கிறது, சிலருக்கு ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரே வாசனை, இயேசுவை பற்றிய வாசனை. பொதுவாக வழிபாட்டு முறையிலே கலாச்சாரத்திலே வேறுபட்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவ மதம் ஒருவேளை இந்தியாவிலே ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை யாருக்கும் பிடிக்காமல் இல்லை. நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்போமானால் நம்முடைய தேசத்திலே நம்மை ஏற்றுக்கொள்வார், அவர்கள் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார். நம்மிலிருந்து அவரை அறிகிற அறிவின் வாசனை புறப்பட வேண்டும். வெளிப்பிரகாரமாக மாய்மாலமாக பிரசங்கியா இருப்பது பிரயோஜனம் அல்ல. மணவாட்டியின் வஸ்திரம் லீவனோனின் வாசனையை போல இருக்கு. உன்னதப்பட்டு 4:11 வசனம் என்று நினைக்கிறேன். உன்னதப்பட்டு 4:11 வாசியுங்கள். என் மனவாளியே, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாயிருக்கு. வஸ்திரங்களிலே எப்படி லீபனோனின் வாசனை வந்தது? மணவாட்டி அங்கே சென்ட் வாங்கி, லீபனோன் சென்ட் வாங்கி அடிக்கும். அந்த வனவாசம் பண்றான், அவ ஆடு மேய்க்கிற, அந்த வனத்திலே வாழ்கிற, அந்த வனத்திலே படுத்திருக்கிற, அந்த காற்று அவள் மேல் படுகிறது, அந்த பூவிலிருந்து தவண்டு வருகிற காற்று அவள் மேல் படுகிறது, அந்த மூலிகை, அந்த மருந்து செடி, அந்த கொடி, அந்த நல்ல பழங்களை கனிகளை அவள் சாப்பிடுகிறாள். பிரியமானவர்கள், அவளுடைய உடம்பில் இருந்து அந்த வாசனை வருகிறது, அவள் வாயிலிருந்து அந்த வாசனை வருகிறது, அவள் தலையிலிருந்து அந்த வாசனை வருகிறது, அவளுடைய வஸ்திரத்திலிருந்து அந்த வாசனை வருகிறது. ஒரு ஆழமான பாடம். அந்த வனத்தில் சஞ்சரிக்க 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 லீபனோனின் வாசனை அவளிலிருந்து வர ஆரம்பிக்கிறது. அதே போலதான் ஏசாவை பற்றி சொல்லியிருக்கு, என் மகன் ஏசாவுடைய வஸ்திரத்தின் வாசனை வயல்வெளியின் வாசனையை போல இருக்கு. நல்ல ஃபீல், நல்ல வனசஞ்சார்,
நல்ல காட்டுல போறேன் வேட்டையாடு, வீட்டுக்குள்ளேயே சமையலறையை சுத்தி சுத்தி வந்தா அவன் வஸ்திரத்துல பிரியாணி வாசனை, சாம்பார் வாசனை, மசாலா வாசனை, கருவாடு வாசனை, மீன் வாசனை இருந்திருக்கும். இவன் வெளியே போறான், வனத்துல சஞ்சரிக்கிறான், வேட்டையாடுறான், அதோடு கூட ஐக்கியமா இருக்கிறான். ஒரு அருமையான தாய், அன்பான தாய். இப்போது இல்லை, மீன் வியாபாரம் செய்வார். நேரடியாக தொழிலிருந்து வந்து கிடைத்த காசிலே காணிக்கை கொடுப்பார். காணிக்கை கொடுக்க வரும்போதே சொல்வார்கள், ஐயாவுக்கு இந்த வாசனை பிடிக்காது. ஏன்னா அவங்க வரும்போதே அவங்க வஸ்திரத்துல மீன் வாசனை இருக்கு. எனக்கு மீன் வாசனை பிடிக்காது, சிலருக்கு அது பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. அப்ப எதோடு கூட பழகுகிறோமோ சஞ்சரிக்கிறோமோ அந்த வாசனை நம்ம மேலே வீச ஆரம்பித்து. இன்னைக்கு ஆங்கில ஆராதனையில் பேசும்போது ஒரு ஆழமான குறிப்பு வந்தது. ஏசாவுடைய வஸ்திரத்தின் வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருந்தது. என்னுடைய ஊருக்கு நெல்வேலி, திருநெல்வேலி என்று சொல்லுவார். முன்பெல்லாம் அந்த எல்லைக்குள்ளே போகும்போதே அப்படியே நல்ல ஃப்ரெஷ் வயலுடைய ஸ்மெல் அடிக்கும், இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது. இப்பெல்லாம் பில்டிங்ஸாக ஃபேக்டரிஸாக மாறிவிட்டு உள்ள போகும்போதே அந்த வயலுடைய ஸ்மெல் அடிக்கணும், வயல் வெளி என்று சொல்லுவார். வயல் வேலி போல் இருக்கிறது, வயல் வேலி அதற்கு பேர், நெல் வயல் வேலி, நெல் வேலி. ஏசாவுடைய வஸ்திரத்தின் வாசனை அப்படி இருக்குது. ஆனா இதுக்கு ஆங்கில ஆராதனை ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். சத்தமோ யாக்கோ, உள்ள இருக்கிறது யாக்கோ. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தா ஊழியக்காரங்களை போல, விசுவாசிகளை போல, பரிசுத்தவான்களை போல, பிரசங்கிமாரை போல, நல்ல ஒர்ஷிப் பண்றவங்களை போல ஒரு வாசனை, வெளிய வாசனை அல்ல, நல்ல ஆட்டம் பாட்டம், நல்லா துதி ஹல்லேலூயா அப்படின்னு அப்படியே பரலோகத்துக்குள்ள போன மாதிரி, நல்ல பிரசங்கம், நல்ல வேகமாக அழகாக நல்ல கதைகள் சொல்லி மனம் உருகி ஜனங்களுக்கு ஏத்த நல்ல பிரசங்கம், நல்ல ஜபம். சில வெளிப்பாடுகள் ஆச்சரியமா இருக்கு. அன்றைக்கு ஒரு பெரிய ஐயா செபிக்கிறேன், ஆண்டவரே உமக்கு பூமியிலே தலை சாய்க்க இடம் இல்லை, ஏனென்றால் உண்மை பற்றி பின்பற்ற எல்லாருக்கும் சொந்த வீடு கிடைக்கணும்னு சொல்லி. இப்படி ஒரு வெளிப்பாடு அன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன். அதனால மக்களுக்கெல்லாம் சொந்தம் கொடுத்தார். நாங்கெல்லாம் கேட்டது கர்த்தர் பரலோகத்தில் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்றார், இங்க நமக்கு நிலையான வீடு கிடையாது. சொந்த வீடு இருக்கா நல்லது, இல்லையா நல்லது, இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். உன் குடியிருக்கிற எல்லையே கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்க, நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாயின்னு சொல்லியிருக்க. வீடு கட்டுனா தப்புன்னு சொல்லுவேன், ஆனா நம்ம எல்லாருக்கும் சொந்த வீடு வேணும்னு அவர் பல்லவத்தை விட்டே வந்தாருன்னு ஒரு புது உபதேசமா இருந்துச்சு. நல்ல பிரசங்கம் பண்ண, நல்லது இருக்கட்டும். வாசனை என் மகன் ஏசாவுடைய வாசனை, உள்ள இருக்கிறது எத்தன் யாக்கு, ஏமாற்றிக்கார், வஞ்சிக்கிற. இன்னைக்கு அநேகருடைய வாசனை கிறிஸ்துவின் வாசனை, உள்ளையாக்கு. பிரியமானவர்கள், நம்ம வசனத்தில் பெருகினால் மாத்திரம் போதாது, அறிவில் பெருகினால் மாத்திரம் போதாது. கிறிஸ்துவின் சாட்சியாக சம்பூர்ண, கிறிஸ்துவின் சாட்சியில சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்ல முடியும். இயேசுக்கு நான் சாட்சி, இயேசு பாவத்தை மன்னிக்கிறாருங்கிறதுக்கு நான் சாட்சி, இயேசு சமாதானம் தருகிறாருங்கிறதுக்கு நான் சாட்சி, இயேசு திரும்ப வரப்போகிறார் என்பதற்கு நான் சாட்சி, இயேசு பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுகிறார் என்பதற்கு நான் சாட்சி, இயேசுக்கு நான் சாட்சி. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
பரலோகத்திற்கு தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும். உங்க வெளிச்சத்தை பார்க்கணும். என்ன பார்க்காதீங்க? மனுஷரை பார்க்காதீங்க. இது எந்த பைபிள்ல படிச்சது? இது சாத்தான் ஓதுற வேதம். சாத்தான் கூட இதை சொல்ல மாட்டான் வேதம். நிறைய பேருக்கு இது பைபிள் மாதிரி. நீங்க மனுஷரை பார்க்காதீங்க. எங்கேயாவது இயேசு சொன்னார மனுஷரை பார்க்காதீங்க? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்து. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். என்னை கண்டவன் கர்த்தர் பிதாவை கண்டான் என்று இருக்கும். எல்லாரும் கர்மையில தீர்மானம் எடுக்கும். நல்ல ஒரு சாட்சியின் ஜீ நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை சாட்சியா இருக்க வேண்டும். நம்முடைய வாசனை, வெரி பிரசன்ஸ், சாட்சியாக இருக்க வேண்டும். அதுல கர்த்தர் சாட்சியின் ஜீவியத்திலே நம்மை கர்த்தர் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்குவார். கிறிஸ்துவுக்கு சாட்சி, காஸ்பல் என்ன சொல்லியிருக்க அது என்னல உறுதியாக்கப்பட்டிருக்கு, வெளியரங்கமா இருக்குது. அந்த நம்பிக்கை பிரியமானவர், ஐயோ செத்து போயிடணும் செத்து போயிடணும் செத்து போயிடணும்னு பயமா இருக்கு. இப்ப எங்க சாட்சி வழங்க? நீ உயிரோடு இருக்க ரொம்ப சந்தோஷம். நான் உண்மையா தாழ்மையா சொல்லுகிறேன், நான் உயிரோடு இருப்பது எனக்கு சந்தோஷம். உங்களுக்கும் ஒரு சிலருக்கும் நான் பிரயோஜனமாயிருக்கிறேன். நான் மறித்தால் இன்னும் அதுக்கு சந்தோஷம். இந்த தேகத்தை விட்டு குடிபெயர்ந்து இயேசுவோடு குடியிருப்பேன். இந்த தேகத்தை விட்டு குடிபெயர்ந்து இயேசுவோடு குடியிருப்பேன். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அது! கிறிஸ்துவுக்குள் மறித்தார் என்பதை துக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப என்னதான் கிறிஸ்துக்குள்ள மறித்ததுக்கு அளவா செய்வாங்க? கிறிஸ்துக்குள்ள மறித்ததுக்கு துக்கமா? இது முதற்கொண்டு கிறிஸ்துக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவாங்க, துக்கப்படுறது. சாவு எனக்கு லாபம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம், அது துக்கப்படுற காரியமா? நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த ஒரு குறிப்பாக ஆண்டவர் உண்மை பற்றிய சாட்சியில என்னை சம்பூர்ணம் உள்ளவனா, என்ன பார்க்கிறவங்க உண்மை பார்க்கும், என் வாழ்க்கை, என் வார்த்தை, என் வாசனை. ஆண்டவரே, உண்மை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்த வேண்டும். மேனிஃபெஸ்ட்லி டிக்ளேர்ஸ், பிரத்யட்சமாக வெளிப்படுத்த வேண்டும். வெளியரங்கமா இருக்கணும். என் கிறிஸ்தவ ஜீவியம் ஏதோ அந்த ரங்கத்தில் என்னை பார்க்கிற பிதா, அந்த ரங்கத்தில் உன்னை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். ஆனா ஜப அந்த ரங்கமா இருக்கணும். நீ கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்ற சாட்சி வெளியரங்கமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசு. கர்த்தரை பற்றிய சாட்சியில் அவர் நம்மை சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம். அண்ணன் பொன்ராஜ் ஜெபி. நல்ல பிதாவே, சாட்சிகளாக நிருபர்களாக ஆங்காங்கே எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கின்றோம். நாங்கள் எங்கு சென்றால் உண்மை அறிவிக்கிறவர்களாக, நாங்கள் சாட்சி சொல்லுகிறவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், எங்களுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும் விதத்திலே அற்புதமான ஒரு உயர்தரமான சாட்சிகளாக நாங்கள் வாழும்படியும், எங்கள் வார்த்தைகள் எங்களிலிருந்து புறப்படும் போது அது மக்களை தொடுகிறதாகவும் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாகவும் இருக்கும்படி அன்றவே எங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். வெறுமனே நாங்கள் வார்த்தைகளினாலே உண்மை பற்றி சொல்லிவிட்டு நின்றுவிடாமல் வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்ட நாங்கள் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு ஊழியமாக இருக்க அமிதமாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அமைக்க வேண்டுமா என்று சொல்கிறோம்.